விஜயநகர பேரரசில் வரக்கூடிய அரசர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அரசர்கள் வந்து பார்த்துடலாம். விஜயநகர பேரரசு மொத்தமே நாலே நாலு அரசு தான், சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவீடு. ஸோ இந்த நாலு வம்சத்துலேயுமே என்னென்ன அரசர்கள் வருவாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். பாருங்கள், சங்கம வம்சம், ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வம்சம். ஸோ ஹரிஹர அண்ட் புக்கர், அல்லது முதலாம் ஹரிஹரர், அதுக்கப்புறம் முதலாம் புக்கர், ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த விஜயநகர பேரரசையே உருவாக்குவாங்க. இவங்க சங்கம வம்சத்தை சார்ந்தவங்க. ஓகே, அடுத்து இந்த புக்கர் இருக்கார் இல்லையா, அதாவது முதலாம் புக்கர், இவருக்கு ரெண்டு பையங்க வருவாங்க. ஒன்று இரண்டாம் ஹரிஹரர், இன்னொன்று குமார கம்பனன், ஓகேவா, அல்லது குமார காம்பனன். ஓகே, ஸோ முதலாம் புக்கருக்கு ரெண்டு பையங்க வருவாங்க, ஒன்று இரண்டாம் ஹரிஹரர். ஸோ இந்த பேரே வந்துடுது. ஸோ இரண்டாம் ஹரிஹரர் இவர், இவர் முதலாம் ஹரிஹரர், இரண்டாம் ஹரிஹரர் அண்ட் குமார கம்பனா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ஹரிஹரருடைய பையன்தான் முதலாம் தேவராயர். இரண்டாம் ஹரிஹரருடைய பையன்தான் முதலாம் தேவராயர். அதுக்கப்புறம் இந்த சங்கம வம்சத்தில் ஒரு சிறந்த அரசர் அப்படின்னா அது இரண்டாம் தேவராயர், ஓகேவா, இரண்டாம் தேவராயர். அதுக்கப்புறம் சங்கம வம்சத்தில் கடைசி அரசர் அப்படின்னா இரண்டாம் விருபாக்சி ராயர், இரண்டாம் விருபாக்சி ராயர். ஸோ இது இதுவும் இரண்டாம், இதுவும் இரண்டாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே சங்கம வம்சத்தை உருவாக்குனவங்க. இவருடைய பையங்க மொத்தம் ரெண்டு பேர். இதில் குமார கம்பனன், ஓகேவா, இவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சுல்தானத்தை அழித்து ஒரு நாயக்க வம்சத்தை உருவாக்குவார், அது அவருடைய சிறப்பு. ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ஹரிஹரர். இவர் வந்து பார்த்திங்கன்னா பாமினி சுல்தானோட சண்டை போட்டு கோவா பெல்காம் அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றுவாங்க, ஓகேவா. செகண்டு, புக்கர் வந்து ஒரு பரந்த நிலப்பரப்பை தன்னுடைய மகன் இரண்டாம் ஹரிஹரர் ஆள்வதற்காக தான் கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ இவருக்கு இல்லாமல் இவருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இவருடைய பையன் முதலாம் தேவராயர், இவர் ஒடிசாவை ஆண்ட கஜபதி அரசர்களோடு சண்டை போடுவாங்க, ஓகேவா. கஜபதி அரசர்களை வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மூணு பேருமே ஒவ்வொரு அரசை வந்து கைப்பற்றிருப்பாங்க. அடுத்து மிக சிறந்த அரசர், சங்கம வம்சத்தில் மிக சிறந்த அரசர்னா இரண்டாம் தேவராயர், ஓகேவா, இரண்டாம் தேவராயர். ஸோ பேசிக்காக இவங்க எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம் ஆட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிப்பாங்க. பட்டு இரண்டாம் தேவராயர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய படை வீரர்கள் ஒரு நல்ல நவீன முறை போர் முறைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்லாமியர்களை பணி அமர்த்திடுவார், ஓகேவா. ஸோ பட் இது மிக சிறந்த அரசர் அப்படின்னா இவர் தான் சொல்கிறாங்க. கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்சி ராயர், ஓகேவா. அடுத்து சாலுவ வம்சம், சாலுவ வம்சத்தில் ஒரே ஒருத்தவங்க தான் ஸோ விஜயநகர பேரரசின் சிறந்த படைத்தளபதி அப்படின்னா, ஸோ இவர் தான் வருவாங்க. யார்? சாலுவ நரசிம்மர். அந்த வம்சம் பேர்லேயே வரும், சங்கம அதுக்கப்புறம் சாலுவ. அவருடைய பேர் சாலுவ நரசிம்மர், ஒரே ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் துளுவ வம்சம் பற்றி வந்து சொல்கிறாங்க. துளுவ வம்சத்தை ஆரம்பித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நரச நாயக்கர், ஓகேவா, நரச நாயக்கர். துளுவ வம்சத்தை ஆரம்பித்தவர் நரச நாயக்கர். ஓகே, அதோட அது முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு வாய்ந்தவர், ஓகேவா, துளுவ வம்சத்தில் சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் அவருடைய இளைய சகோதரர் அச்சுதராயர் ஆட்சிக்கு வருவாங்க, ஓகேவா, அச்சுதராயர். அதுக்கப்புறம் முதலாம் வேங்கடர் வருவாங்க, ஓகேவா. அச்சுதராயரும் முதலாம் வேங்கடம் எந்த சிறப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் வரக்கூடியதில் அச்சுதராயர், அதுக்கப்புறம் முதலாம் வேங்கடர். அடுத்து வரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சதாசிவராயர், ஓகேவா, சதாசிவராயர். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் இள வயதிலேயே அரசராக பதவி ஏற்றவர், ஓகேவா, அதாவது இள வயது பதவிக்கு வரும்போது ரொம்ப சிறிய வயது தான். ஸோ இள வயதிலேயே அரசர் அப்படின்னா அது வந்து சதாசிவராயர் தான். ஸோ அதனால் இவருக்கு பகர ஆளுநர், அதாவது அரசர்னு இருப்பாங்க பட் ஆட்சி எல்லாமே ஒரு அமைச்சர் தான் பண்ணுவாங்க, அதுதான் பகர ஆளுநர் சொல்கிறாங்க விஜயநகர பேரரசில். அப்படி இருந்தவர் தான் ராமராயர். ராமராயருக்கு இன்னொரு பேர் இருக்கும். ஸோ மிக சிறந்த படைத்தளபதி அண்டு பகர ஆளுநராக இருந்தவர் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ராமராயர். மிக சிறந்த படைத்தளபதி அப்படின்னா அது வந்து சாலுவ நரசிம்மர். சிறந்த படைத்தளபதி ப்ளஸ் பகர ஆளுநராகவும் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ராமராயர், ஓகே. ராமராயரோட இந்த வம்சம் வந்து முடிஞ்சிடும். தலைக்கோட்டை போர் 1565 முடிஞ்சிடும். ராமராயருடைய சகோதரர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமலை தேவராயர். திருமலை தேவராயர் இவர் தான் ஆரவீடு அப்படிங்கிற ஒரு வம்சத்தை ஆரம்பிக்கிறாங்க. சதாசிவராயரை சந்திரகிரிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஆரவீடு வம்சத்தை உருவாக்குவாங்க.
தலைநகரமாக பெனுகொண்டா வச்சுருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் தலைநகரமாக இருந்தது ஹம்பி, ஓகேவா, ஹம்பி. பட் இங்கே மாறினது பெனுகொண்டா. பெனுகொண்டா இது நல்லா படிச்சிட்டோன்னா இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து விஜயநகர பேரரசை ஒருங்கிணைத்தவர் அப்படின்னா அது வந்து இரண்டாம் தேவராயர். விஜயநகர பேரரசிலேயே தலை சிறந்த அரசர் அப்படின்னா அது வந்து கிருஷ்ணதேவராயர். சங்கம வம்சத்தில் தலை சிறந்த அரசர் அப்படின்னா இரண்டாம் தேவராயர். விஜயநகர பேரரசை ஒருங்கிணைத்தவர் அப்படின்னு கேட்டாலும் அது இரண்டாம் தேவராயர் தான்.